தமிழகத்தில் பொது போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் பேருந்து போக்குவரத்து இன்று தொடங்கியது. மதுரை மாவட்டத்தில் புதூர், திருப்பரங்குன்றம், திருநகர், மேலூர், பசுமலை உள்ளிட்ட 16 பணிமனைகளில் இருந்து இன்று காலை 6 மணி முதல் நகர பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டன. குறிப்பாக வெளி மாவட்டங்களில் செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படாததால் அநேக பேருந்துகள் காலியாகவே செல்கின்றன. காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே பேருந்து இயங்கும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேபோல திருச்சியில் 50 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டது. திருச்சி மாவட்டத்தின் பணிமனையில் இருந்து இன்று காலை 6 மணி முதல் பேருந்து இயக்கப்பட்டது. திருச்சி மாநகர் பகுதிகளில் மக்கள் கூட்டம் இல்லாமல் மத்திய பேருந்து நிலையம் வெறிச்சோடியது. ஒரு சில பயணிகள் மட்டுமே பேருந்துகளில் பயணம் செய்கின்றனர். ஊரடங்கு தளர்வை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் பேருந்துகள் இயங்க தொடங்கின. மாவட்டத்திற்குள் மட்டும் இயக்கப்படுவதுடன் அண்டை மாவட்ட எல்லைகளில் பயணிகளை இறக்கிவிட்டு விடுவதால் தென்காசி, சங்கரன்கோவில், தூத்துக்குடி செல்லும் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். எனவே மண்டலத்துக்குள் பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் 175 அரசு பேருந்துகள் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இயக்கப்பட்டன. தொலைதூர பேருந்துகளில் பயணிகள் கூட்டம் குறைவாகவும் நகர பேருந்துகளில் கூட்டம் அதிகரித்தும் காணப்பட்ட நிலையில் விரைவில் சரியாகும் என போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசு கூறிய நெறிமுறைகளின்படி பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறினர்.